அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி வந்து பீட்ரூட் திருகி வச்சுருக்கேன். பீட்ரூட் திருகிறதில் போட்டு பீட்ரூட் ஒன்று எடுத்து திருகி வச்சுருக்கேன். அதை வச்சு நான் இன்றைக்கி துவையல் அரைக்க போகிறேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சு சூடானதும் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் இப்போ அதில் வந்து கொஞ்சம் கடுகும் சீரகமும் சேர்த்துக்கிறேன். கடுகு அப்படியே வெடிக்குது, அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்கும் போது அப்படியே வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன். தக்காளி, ரெண்டு பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பில, ஒரு மிளகாய், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடும். நல்லா வதக்கி விடும். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடும். இதெல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ திருகி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டை சேர்த்து நல்லா கிளறிடுவேன். இதையும் கொஞ்சம் வதங்கணும். இந்த பீட்ரூட்டுலேயே வதங்கிட்டு இருக்கும்போது இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளை, ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ வாசனை நல்லா இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடும். நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும். பீட்ரூட் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதுக்கு ஒரு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சுவைக்கு தகுந்த மாதிரி லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். அரைக்கும்போது நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு சப்போஸ் பத்து இல்லைன்னா அரைக்கும்போது அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இது நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள், லைட்டாக பெப்பர் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அந்த ஸ்டவ் சூட்லேயே அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. போதும். இந்த அப்படியே கொஞ்ச நேரம் ஆறணுன்னு நம்ம துவையல அரைக்கணும். நல்லா அப்படி ஸ்டவ் சூட்லேயே கலந்து விடுங்க போதும். இது அப்படியே நல்லா ஆறட்டும். நம்ம வதக்கினது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நல்லா மிக்சி கப்பில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம வதக்கின பீட்ரூட்டை துவையலாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சுவையான பீட்ரூட் துவையல் ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது நம்ம தோசை, சப்பாத்தி, இட்லிக்கெல்லாம் சாப்பிட்லாம். சாதத்துலேயும் போட்டு, சாப்பாட்லேயும் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.